நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பிரண்டை ஊறுகாய். பிரண்டையில பாத்தீங்கன்னா என்னென்ன நன்மைகள் நமக்கு இருக்குன்னா, ஏன் வந்து இது மாதிரி தயாரிக்கணும்னு முடிவெடு, ஏன் மக்களுக்கு கொடுக்கணும்னு முடிவெடு, என்ன காரணமாக நான் கன்சியூவ் இருந்தாங்க, செக் பண்ணும் போது என் பையன் ஹேண்டிகேப்பா பிறந்தாங்க, கேட்டது ஹாஸ்பிட்டல் டாக்டர் சொன்னாங்க சாப்பிட்ற பொருள் கெமிக்கல் அப்படின்னு சொன்னாங்க. நான் பட்ட கஷ்டத்தை வேற ஒரு குழந்தையோ வேறும் கஷ்டப்படாது. விவசாய தோழர்களே, மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்துல சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து நம்ம மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இயற்கையில கிடைக்கக்கூடிய நம்ம அன்றாடம் வந்து நம்ம வாழ்க்கையில அதை தாண்டிதான் நம்ம போயிட்டு இருப்போம், அது வழியில பார்ப்போம். அதை வந்து நம்ம மதிப்பு கூட்டப்பட்ட பொருளா மாத்தி ஊறுகாயா செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தை தான் முக்கியமா வந்து டாக்டர் விவசாயம் சப்போர்ட் பண்றாங்க. அந்த வகையில அதாவது இயற்கை பொருட்களை கொண்டு ஒருத்தர் வந்து ஊறுகாயாவோ இல்ல மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாவோ மாத்தி மக்களுக்கு கொடுக்கறப்ப அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த வீடியோ பதிவுல அதை தான் பாக்கறோம். இன்னைக்கு பிரண்டையினுடைய மருத்துவ குணங்கள் நிறைய பதிவுகள்ல நீங்க பாத்திருப்பீங்க. அந்த பிரண்டை ஊறுகாயா பண்ணிருக்காரு இந்த வீடியோ பதிவுல. பிரண்டை வந்து துவையல் பண்ணுவாங்க, மாசத்துக்கு ரெண்டு வாட்டி துவையல் பண்ணி சாப்பிடுவாங்க. சோ வந்து இந்த வீடியோ பதிவுல எப்படி வந்து இவர் வந்து ஹேண்ட்மேட், அதாவது வந்து இவருடைய குடிசை தொழிலா இது எப்படி பண்றாரு, இது பண்ணதுக்கு காரணம் என்ன, மக்கள் எந்த அளவு ஆதரவு கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவுல முழுமையா நீங்க பாக்கலாம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பிரண்டை ஊறுகாய். பிரண்டையில பாத்தீங்கன்னா என்னென்ன நன்மைகள் நமக்கு இருக்குன்னா, வாயு பிடிப்பை போக்கும், அப்புறம் பசிய தூண்டக்கூடிய பொருட்கள் இருந்தால இருக்கு, கால்சியம் சத்து அதிகமா இருக்கு, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மூட்டு தேய்மான பிரச்சனைகளுக்கு எல்லாம் இந்த பிரண்டை எடுத்துக்கும் போது நம்மளுக்கு நிறைய நன்மைகளை தரும். இந்த மாதிரி எலசா இருக்கிற பிரண்டை எடுத்துக்கணும், இந்த மாதிரி முத்தலா இருக்கிறது வேண்டாங்க. இந்த இளம் பிரண்டை எடுத்துட்டு இந்த நார்ல அப்படி உரிச்சு கிளீன் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி உரிச்சு இந்த மாதிரி உரிச்சு கிளீன் பண்ணி ஒரு நம்ம இன்னைக்கு 8 கிலோ செய்ய போறோம். ஸோ இந்த மாதிரி உரிச்சு பண்ணது வந்து ஒரு 8 கிலோ பிரண்டை எடுத்து இந்த மாதிரி உரிச்சு எடுத்து இதை வந்து இந்த மாதிரி விழுதா அரைச்சிக்கிறோம். இந்த மாதிரி விழுதா அரைச்சி எடுத்துக்கிறோம். ஊறுகாய் செய்யறதுக்கு வந்து அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேற என்ன தேவைப்படுதுனா, இதுக்கு தேவையான பொருட்கள் வேற என்னென்ன தேவைன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 கிலோ எடுத்துக்கிறோம். இதுவுமே விழுதா தான் அரைச்சிக்கிறோம். இது பாத்தீங்கன்னா பூண்டுல வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இஞ்சியில பாத்தீங்கன்னா பசிய தூண்டக்கூடிய பொருள் இருக்கு. ஸோ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 கிலோ எடுத்துக்கிறோம். மரச்சக்கு எள்ளெண்ணெய், இது வந்து உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 5 லிட்டர் எடுத்துக்கிறோம். வெந்தயம், வெந்தயம் வந்து உடலுக்கு ரொம்ப குளுமையானது, குளிர்ச்சியை தரக்கூடியது. இது வந்து 50 கிராம் எடுத்துக்கிறோம். இந்த வெந்தயம் வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா கடுகு 100 கிராம். இந்த கடுகு வந்து 100 கிராம் எடுத்துக்கிறோம். கட்டி பெருங்காயம், இந்த பெருங்காயம் பாத்தீங்கன்னா வந்து நரம்பு பிரச்சனைகளுக்கு எல்லாம் வந்து ரொம்ப நல்லது. கட்டி பெருங்காயமே இது மாதிரி தூளா அரைச்சு எடுத்துக்கணும். ஏன்னா கட்டியா நம்ம போட்டோம்னா ஒரே இடத்துல நின்றுடும். இந்த மாதிரி தூளா அரைச்சு எடுத்துக்கிறோம். இது வந்து ஒரு 50 கிராம் கட்டி பெருங்காயம் எடுத்துக்கிறாங்க. அடுத்தது வந்து எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம் பாத்தீங்கன்னா வைட்டமின் சி இதுல நிறைய இருக்கு. இது வந்து ஒரு 10 பழம் இருந்தா போதுங்க. சாறு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பழத்தோட சாறு பிடிஞ்சு எடுத்துக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா புளிக்கரைச்சல். புளிக்கரைச்சல் பாத்தீங்கன்னா 1 கேஜ் எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கரைச்சி அதனோட கரைசல் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் ஊறுகாய்க்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்து உப்பு. இந்து உப்பு வந்து 2 கிலோ. இதுல பாத்தீங்கன்னா நார்மல் உப்பு கிடையாது, இது நம்ம யூஸ் பண்ண போறது இந்து உப்பு. இதுல வந்து வைட்டமின் பி, இது இல்லாம இரும்பு, பாஸ்பரஸ், இதுல எல்லாம் நிறைய சத்துக்கள் இருக்கு. ஸோ இந்து உப்பு 2 கிலோ எடுத்துக்கிறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நாட்டு மிளகாய் தூள். நாட்டு மிளகாய் வாங்கி நம்ம அரைச்சிருக்கோம். இது நாட்டு மிளகாய் தூள் பாத்தீங்கன்னா 2 கிலோ எடுத்துக்கிறோம். இந்த பொருட்கள்லாம் நம்ம வந்து நேரடியா விவசாயிகள்கிட்ட, இயற்கை விவசாயிகளிடம் வந்து நேரடியா கொள்முதல் பண்ணதுதான் இந்த பொருட்கள் எல்லாமே. இதை வச்சு நம்ம எப்படி இப்ப பிரண்டை ஊறுகாய் செய்யறதுங்கிறத பார்ப்போம். நன்றி. பிரண்டை ஊறுகாய் செய்வது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏற்கனவே இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம், தேவையான பொருட்கள் என்னென்னாலும் சொல்லிட்டு. இப்ப செய்முறை விளக்கம் எப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த 5 லிட்டர் எள்ளெண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அதை ஃபர்ஸ்ட் ஊத்திடுறோம். ஊத்திட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போடுறோம். கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெந்தயம் போடுறோம். தேவையான அளவு வெந்தயம் போட்டுட்டு அதுக்கு அடுத்தபடியா வந்து இஞ்சி பூண்டு வெளுத்து இருக்கு இல்லைங்களா, அது போடுறோம். அது போட்டு அதனுடைய பச்சை வாசம் போற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் ஒரு 5 to 10 minutes அது பச்சை வாசனை போயிடும் நமக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிரண்டை விழுது வச்சிருக்கோம் இல்லைங்களா, பிரண்டை விழுது வந்து அரைச்சு வச்சிருக்கிறத எடுத்து அதுல சேர்த்துறோம். அதை சேர்த்தி அது வந்து நல்லா அதிகம் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும், வதக்கிட்டே இருக்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மேலே நல்லா அந்த எண்ணெய் ஃபுல்லாக நுரைச்சி மேலே பொங்கி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன போடுறோம்னா, புளிக்கரைச்சல் இருக்கு இல்லைங்களா, இந்த புளிக்கரைச்சல் கரைச்சி வச்சிருக்கிறது அதோட சேர்த்துறோம். அடுத்தது வந்து
எலுமிச்சை பழம் புளிஞ்சு வச்சிருக்க கரைசல் இருக்கு இல்லைங்களா, அதையும் அதில் ஆட் பண்ணிடுறோம். அடுத்தது உப்பு. உப்பு தேவையான, நம்ம ஏற்கனவே தேவையான அளவு சொல்லியிருப்போம் இல்லைங்களா. அந்த உப்பு எடுத்து இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 8 கிலோ செய்யணும் இல்லைங்களா. 8 கிலோக்கு இப்போ 2 கிலோ வந்து இந்து உப்பு போடுறோம், 2 கிலோ மிளகாய்த்தூள் போடுறோம். இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பதம் வந்ததுக்கு அப்புறமா லாஸ்டா இறக்குறோம் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ்ல இந்த கட்டி பெருங்காயம் தூள் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த 50 கிராம், அதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கி வச்சோம்னா நமக்கு ஊறுகாய் ரெடி ஆயிடும். இந்த ஊறுகாவை பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம், இந்த அகலமான பாத்திரமா இருக்கணும். அது வந்து ஒரு 12 மணி நேரம் நம்ம ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கு அப்புறமா பேக் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும். இதனுடைய என்னென்ன பொருட்களை கொண்டு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வந்து சேர்க்கிறாரு, தரமான முறையில் பொருட்களை எடுத்து எப்படி வந்து இது வந்து செய்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்த்துருக்கலாம். அவர்கிட்டே நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் முத்துசாமி. வணக்கம் சார். உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்க சார், நான் தருமபுரி மாவட்டம் ஜொக்கப்பட்டி கிராம பட்டணம் வில்லேஜ்லேருந்து பேசுகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இயற்கை முறையில் தூது வலை வெளியே வச்சு ஊர்கையில் செஞ்சுட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மீன் அமிலம், பஞ்சகாபியா, வெள்ளவெளாம்பட்ட கடைச்சல், அக்னேஸ்திரம், தேமோர் கடைச்சல், அரப்மோர் கடைச்சல், இது மாதிரி இடுபொருளும் செஞ்சுருக்கேன். என்னோட நாட்டு மாடு வச்சிருக்கேன், நாட்டு மாடு காமியை மாடு வச்சிருக்கேன். நாட்டு மாட்டில் இருக்கிற பொருளை எடுத்து அதுவும் மதிப்பு கூட்டி கொடுத்துட்டு இருக்கேன். விவசாயிக்கு தேவை அனைத்து பொருளுமே செஞ்சுட்டு இருக்கேன். ஊர்காய், நம்ம இயற்கையான ஊர்காய், இப்போ மாங்காய் எல்லா ஊர்காயும் இருக்குங்க. ஒரு ஹெல்த்தியான ஊர்காய செய்யணும்னு சொல்லிட்டு நான் செஞ்சேன். அப்போ தான் தோணந்தில் திரண்ட ஊர்காய், திரண்டையில் என்னென்ன சக்தி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். திரண்ட சாப்பிட்றதுக்காக இயற்கை முறையில் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். சரி, ஓகே. நீங்கள் நிறைய ஊர்காயின்னு சொல்லியிருந்தீங்க. நிறையா இருக்கு, மாங்காயிலேருந்து பூண்டுலேருந்து இஞ்சிலேருந்து இப்போ எல்லாமே ஊர்காய் வர ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் ஊர்காய் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் ஏன் வந்து இயற்கை பொருளை கொண்டு ஊர்காயை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக ஒரு மாற்றி ஜீவாமிரதம் இயற்கை போட்டு நான் வளர்த்து நானே மதிப்பு போட்டு
சொந்த யூஸும் நான் நேரடியாக விளையிறதுனால நம்ம இயற்கை சொல்ல முடியுதுங்க. சரி, அதனால நீங்க அது உற்பத்தி பண்ணுங்க. ஊறுகாய்க்கு மாற்றா நீங்க ஏதாவது தயார் பண்ணிருக்கலாம். ஊறுகாய் தண்ணி தயார் மாற்றா தயார் பண்ணா அது பிரண்டியை வந்து நம்ம மாற்ற பவுடர் பண்ணி கொடுத்து அவங்க போட்டு குடிக்க மாட்டாங்க. ஊறுகாய் அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்றதுங்க. நீங்க காலையில இருந்து டிஃபன் இருக்குங்க, இட்லி வச்சு ஊறுகாய் வச்சு தொட்டு போய் சாப்பிட்டு போயிடுவாங்க. சரி, அதே மாதிரி தயிர் சாதம் லெமன் சாதம் சாப்பாட்டுக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி மட்டும்தான் பண்றீங்களா? வேற ஏதாவது மதிப்பு கூட்டி நம்ம மதிப்பு கூட்டுறது பாத்தீங்கன்னா ராகி மால்ட்னு ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கேன். அதை வந்து முளைக்கட்டி நம்ம பால் எடுத்து செய்யறது ஹெல்த் மிக்ஸ். கீழே வந்து சிறுதானியம் பலதானியம் நவதானியம் கோமியம் இருந்து சாணத்துல இருந்து எல்லாமே வந்து இயற்கை விவசாயத்துக்கு மதிப்பு கூட்டுறங்க. மீன் மலையம் இருக்குங்க, பஞ்சகாய் அக்னிஸ்ல இருக்கு, வெள்ளை வெள்ளாண்ட கரைச்சல் ஒண்ணு இருக்கு, கத்துல கசுற தசக்காய் விவசாயம் அறிவோம், விவசாயம் செய்வோம், வருங்கால தலைமுறைக்கு உணவளிப்போம். வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம். நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.